போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச இந்த போலீஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ வந்து நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மேக்ஸுக்கும் ஆப்டிடியூடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து போடல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது சால்வ் பண்ணி ஆன்சர் போடுங்க கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமா அதாவது லீசனிங் ஆப்டிடியூட் ரெண்டுமே வந்து சால்வ் பண்ணி ஷார்ட்கட்டா நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களும் வந்து பாருங்க. ஸோ ஒரு ஆப்டிடியூட வந்து எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணி ஷார்ட்கட்டா எவ்வளவு டைம்குள்ள ஈஸியா சால்வ் பண்ண முடியும்ன்றதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மூணு ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஒரு ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் எவ்வளோ, 12 ப்ளஸ் 7 19. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 3 நாள் 12 ப்ளஸ் 7 19. ஸோ அதே மாதிரி மூணாவது ட்ரையாங்கிள் பாருங்க, 11 இன்ட்டு 7 எவ்வளோ, 77 ப்ளஸ் 3 80. ஸோ மூணாவது ட்ரையாங்கிளும் கரெக்டாக இருக்குது. ஸோ இதே பேட்டர்னை செகண்ட் ட்ரையாங்கிளில் யூஸ் பண்ணுங்கள், 5 3 எவ்வளோ, 15. ஸோ 15 ப்ளஸ் 8 23. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போடும்போது ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சி அது வந்து நீங்கள் எக்ஸாமில் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ், அப்ராக்ஷன், மல்டிபிளேஷன், டிவிஷன், ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும். அதாவது ஸ்கொயர், கியூப், இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 0 பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க எது வந்து பிக்கஸ்ட் நம்பர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 1ங்கிறது தான் வந்து பெரிய நம்பர். ஸோ இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் இது எல்லாமே ஈஸியாக கரெக்டாக போட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேர்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4 பின்னம் கொடுத்துருந்தாங்க, அதாவது 4 ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் எது பெருசுன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எப்படி போடணும்னா, அதாவது ஷார்ட்கட் எப்படின்னா செட்டு செட்டாக ரெண்டு செட்டாக எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 7x8 6x7 நான் எடுக்கிறேன். ஸோ இங்கே கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 6 அதாவது வந்து 7 7 49, 6 8 48. ஸோ எது சின்ன நம்பரோ அதை வந்து அந்த பின்னத்தை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 7x8 இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் பின்னம் எடுக்கிறேன், 6x அதாவது 6x7 8x10 எடுக்கிறேன். ஸோ திருப்பி அதே மாதிரி நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், 6x10 அப்புறமா 8x7. ஸோ வந்து இங்கே வந்து 60 வருது, இங்கே வந்து 56 தான் வருது. ஸோ நான் செகண்ட் பின்னத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ தேர்ட் எடுக்கிறேன், அதாவது வந்து 8x10 8x9. ஸோ 8 9 எவ்வளோ, இங்கே 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 பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ அதாவது வந்து 8 9 72. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 80 வரும். ஸோ அப்போ 80 தான் பெருசு. ஸோ இதுவும் வந்து 8x10 வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்ட் பின்னம் தான் இதோட ஆன்சர், அதாவது 8x9ன்றது தான் பெரிய நம்பர், அதாவது 8x9ங்கிறது தான் இதோட கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் ஃபோர்த்து வந்து பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்து இதில் வந்து எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருந்து, ஸோ ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் மாதிரி கொடுத்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரையாங்கிள் 4 இருக்குங்களா. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு, அதாவது ஒரே ஒரு செட்டு மட்டும் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ 4 இருக்குன்னா இன்ட்டு 2 போட்டுக்குங்க. ஸோ 8 வந்துருங்களா. ஸோ 8ங்கிறது 1. ஸோ மொத்தமாக எத்தனை இருக்குது, அந்த மாதிரி 3 இருக்குது. ஸோ மொத்தமாக 24 வருதுங்களா. ஸோ சென்டரில் இருக்க அதாவது வந்து எத்தனை பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதாவது வந்து சென்டரில் நான் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். ஸோ அந்த சென்டரில் எத்தனை டாட் இருக்கோ அத்தனை டாட்டுக்கு 1 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ மொத்தமாக 4 டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அது ஏன்னா அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க ட்ரையாங்கிளும் அதாவது தேர்டில் இருக்க அதாவது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளும் தேர்டு ட்ரையாங்கிளும் கனெக்ட் பண்ணுற அந்த ஜாயிண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4, அதாவது 4 10. ஸோ அந்த கனெக்டிங் பாயிண்ட் வந்து 4. ஸோ 8 ப்ளஸ் 4 12. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12 ட்ரையாங்கிள் இருக்குது, அதாவது வந்து ஒரு செட்டில் வந்து இந்த 12 ட்ரையாங்கிள் இருக்குன்ற மாதிரி தான் இதோட வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ வரும், 36 வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 36. ஓகேங்களா. அதுக்கப்புறமா இங்கே வாங்க, அதாவது ஆதி பானு, ஸோ வந்து ரிலேஷன்ஷிப் சம் ஒன்று கொடுத்துருந்தாங்க.
ஸோ இது எப்படி சால்வ் பண்ணோம்னா, அதாவது ஆதியும் பானும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர். ஸோ அதுக்கப்புறமா ஆதியும் ஜெயந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரதர்ஸ், ஓகேங்களா. ஸோ ஆதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் இருக்காரு, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ நிலாவும் பரத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஸோ இதில் அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரத்துக்கும் நிலாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒய்ஃபுங்கிறது தான் வந்து அதோட ஆன்சர். ஸோ இதுவும் நிறைய பேர் கரெக்டாக போட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஆறாவது க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ அது வந்து வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஏஇஐஓயுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐயை தான் அவங்க வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ ஐ தான் வந்து இதோட ஆன்சர். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வாத்து கணக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ டக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டக்கு இருக்கு, அதாவது வந்து இரண்டு வாத்துக்கு அதுக்கு அப்புறமா வந்து ஒரு வாத்து இருக்கா மாதிரியும், ஸோ ஒரு வாத்துக்கு பின்னாடி ரெண்டு வாத்து இருக்கா மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ மொத்தமாக எத்தனை வாத்து இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு வாத்து தான் இருக்குது, அதாவது சென்டரில் ஒரு வாத்து வச்சுருக்கேன், ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு வாத்து இருக்குன்றாங்களா. ஸோ அதே வாத்து தான் வந்து அது பேக்லேயும் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து மொத்தமாக மூணு வாத்து தான் இருக்குது. ஸோ அது வந்து இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஏபி, அது வந்து டேஷ் ஏபின்னு போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ அப்போ ஏபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு, அந்த வாத்துங்கிறது ஒன்று, ஸோ சீன்னு வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக வந்து மூணு வாத்துகள் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எட்டாவது க்வெஸ்சன் வந்து பாருங்கள். ஸோ இந்த சிம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன்று ஒன்றா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டி மாதிரி இருக்குங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீட்டி விட்டுருக்காங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த மூணாவதுல பாருங்கள், மூணாவது சிம்பிளில். ஸோ அந்த ஹரிசாண்டல் கோடில் மேலே இழுத்து விட்ருக்காங்க. ஸோ திருப்பி ஹரிசாண்டல் கோடில் நாலாவதுல கீழே இழுத்து விட்ருக்காங்க. ஸோ அஞ்சாவதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிகல் கோடில் வந்து மேலே இழுத்து விட்ருக்காங்க. ஸோ அப்போ ஆறாவதாக வந்து என்ன பண்ணணும், வெர்டிகல் கோடில் வந்து கீழே வந்து இழுத்து விடணும். ஸோ சுஸ்டிக் சிம்பிள் மாதிரி வரும். ஸோ ஆன்சர் வந்து இந்த சுஸ்டிக் சிம்பிள் மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒன்பதாவது க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ அது வந்து ஒரு மேன் மாதிரி இருக்கும், அதாவது வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கும், ஸோ அப்புறமா லெஃப்ட்டுக்கு போகும். ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் தான். ஸோ இதுவும் வந்து நிறைய பேர் கரெக்டாக போட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது சம். ஸோ பத்தாவது சம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து ஒரே ஒரு பார்ட் மட்டும் விட்டுருந்தாங்க. ஸோ இங்கே நான் ஆன்சர்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸை தூக்கி இதில் வைக்கும்போது கரெக்டாக ஸ்கொயர் வருமா, ஸோ அதுதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ அந்த இடத்துல வந்து எது வச்சா அது கரெக்டாக ஃபில் ஆகும்ன்றது தான் நம்மளோட ஆன்சர் தான், ஓகேங்களா. நம்ம சின்ன வயசில் கூட விளையாடிருப்போம். ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே வந்து கீழே போட்டு திருப்பி அதை எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சா ஒரு, அதாவது வந்து ஒரு பொம்மை மாதிரி நம்மளுக்கு வரும், அதாவது ஏதாவது ஒரு ஷேப் வந்து அதில் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கணக்கு எல்லாமே. ஸோ பதினொன்றாவது க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த ஸ்கொயருக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் வந்து இன்ட்ராக்ட், அதாவது வந்து இன்டர்செக்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆக போகுது. ஸோ அதுதான் வந்து பதினோராவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் பன்னெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ மூணு ஒம்பது இருபத்தேழு எண்பத்தொன்று டேஷ் எழுநூற்றி இருபத்தொம்போது. ஸோ இதுக்கு அதாவது வந்து நம்பர் சீரியஸ் தான். ஸோ இதில் நம்மளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மூணோட அடுக்கில் தான் வந்து இதோட ஆன்சர் இருக்குது. ஸோ மூணு பவர் ஒன்று மூணு, மூணு பவர் அது வந்து டூ, த்ரீ ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நயன், த்ரீ க்யூப் வந்து டுவெண்ட்டி செவன், த்ரீ பவர் ஃபோர் வந்து எயிட்டி ஒன், த்ரீ பவர் ஃபைவ் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ. ஸோ இதோட ஆன்சர் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி ஒரு சிம்பிளை கொடுத்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ நாங்கள் ஏபிசிடின்னு எழுதியிருக்கோம் பாருங்கள். ஸோ ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ், பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாக்ஸ், சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாக்ஸ், டிங்கிறது வந்து ஃபோர்த்து பாக்ஸ். ஸோ சிங்கிற இடத்துல இருக்கிறது தான் வந்து க்வெஸ்சன் மார்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக வந்து இருக்கும். ஸோ பொசிஷன் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் போலீஸ், போலீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ கல்பிரேட்டுங்கிறதையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்டிடியூடில் வந்து, அதாவது லீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆல்ஃபபெட்டு பேஸில் வர்றது தான். ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாகவே போட்டிருப்பீங்க.
அதுக்கப்புறம் ஏஜ் சம் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதாவது மகனை அதாவது மகனோட ஏஜ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபாதரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் மகனோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபாதரோட ஏஜ் வந்து 5X எடுத்துக்கிட்டேன். ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:4 இருக்கும், அதாவது 4 மடங்காக இருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், x+4 / x, அதாவது வந்து 5x+4. ஸோ அதாவது வந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகுன்றதால நான் அந்த 4 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து 4 மடங்குன்றதால 1/4. ஸோ இது நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 12 எக்ஸாக வரும். ஸோ நம்ம எக்ஸுங்கிறது வந்து மகனாக எடுத்திருக்கோம். ஸோ மகனோட ஏஜ் 12, ஸோ அப்பாவோட ஏஜ் 5X. ஸோ வந்து 12 × 5 × 60 பண்ண 60. ஸோ அப்பாவுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 60. ஸோ அப்புறம் 16th கொஸ்டின், அதாவது ஏபிசி, அதே பாருங்கள், அதாவது ஏபிசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட் ஆர்டரில் பாருங்கள். ஸோ 1, 2, 3 வருதுங்களா. ஸோ அதே மாதிரி ZYX போது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 26, 25, 24 வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் திருப்பி ரிவர்ஸில் போங்க, அதே மாதிரி 3, அதாவது செகண்ட் ஒன்று பாருங்கள் CBAன்னு இருக்குது. ஸோ சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3, பிங்கிறது வந்து 2, ஏங்கிறது 1. ஸோ அப்படியே வந்து நீங்கள் எக்ஸ் அதே மாதிரி இங்கே அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க, XYZ. ஸோ 26, 25, 24 ஸோ 24, 25, 26 நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸோ சம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17th சம், ஸோ 60% வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சம் வந்து எவ்வளோ கரெக்டாக எழுதுனது கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு எக்ஸாம் தான். ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வந்து தவறாக எழுதிடுறாரு. ஸோ தப்பாக எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 100% வச்சு போட்டிருந்தீங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. ஸோ அவங்க 60% கரெக்டான கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ தப்பான கொஸ்டின் வந்து 10 சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டான பர்சன்டேஜ் வந்து 60%, தப்பான பர்சன்டேஜ் 40%. ஸோ அவங்க தவறான கொஸ்டினும் 10 சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 10 வந்து 4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வரும். ஸோ சேம் ப்ரொசீஜர், 60 4 டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 25 வரும். ஸோ 25 கொஸ்டின் வந்து அவர் கரெக்டாக எழுதியிருக்காரு. ஸோ இதை வச்சே நீங்கள் ஈஸியாக போட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ 18th கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ 5/9 = 55/X. ஸோ இது சிம்பிளிஃபை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை வந்து இந்த சைடு கொண்டு போய் இந்த 5/9 இந்த சைடு கொண்டு வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 99 வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 19th கொஸ்டின், அதாவது சிஸ்டருக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அங்கிளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, பாய்க்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, சன்னுக்கு வந்து நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிஸ்டர்னு அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சன்னில் வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். எஸ்ஸுக்கான நம்பர் என்ன இருக்குது நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், எஸ்ஸு வந்து 5, ஓகேங்களா. ஸோ 5 போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓங்கிறது எங்கே இருக்குது, பாயில் வந்து ஓ இருக்குது. ஸோ ஓ இருக்கிற இடத்துல 2 இருக்குது. ஸோ 2 போட்டிருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என் எங்கே இருக்குது, அங்கிளில் என் இருக்குது. ஸோ அந்த என் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 4. ஸோ அப்போ வந்து 524 தான் இதோட ஆன்சர். ஸோ இதுவும் வந்து நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 20th கொஸ்டின், ஸோ நம்பர் சீரியஸ் கொஸ்டின். ஸோ 6, 17, 39, 72. ஸோ இதோட பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11, 22, 33, 44, அதாவது 11 அடுத்தடுத்த மடங்கு, அதாவது வந்து 11, 22, 33, 44. ஸோ 72 + 44 = 116. ஸோ இதோட ஆன்சர் வந்து 116. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8, அதாவது வந்து ஒரு 7 நம்பர் கொடுத்துட்டு ஆவரேஜ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெருசு சின்னது, அதாவது வந்து ஒரு ஆர்டராக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 38, 43, 40, 34, 44, 37, 41. ஸோ இதை வந்து நீங்கள் ஆர்டரா, அதாவது வந்து சின்னதுலேருந்து பெருசாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து 30, 34, 37, 38, 41, 42, 44. ஸோ அதாவது வந்து ஆவரேஜ் கான்செப்டெலாம் நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சைடும் வந்து நம்ம ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணோம், அதாவது வந்து பிரிக்கணும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு 3 பிரிச்சு, இந்த சைடு ஒரு 3 பிரிச்சிருக்கேன். ஸோ நடுவில் சென்ட்ராக இருக்கிறது தான் ஆவரேஜ். ஸோ 38 இதோட ஆன்சர். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டைமில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 17 கொடுத்துருந்தாங்க. ஸோ 17 வந்து ரயில்வே டைம். ஸோ நம்மள அதாவது அந்த அன்றாட வாழ்க்கையை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 12 hours வந்து நம்ம ஏஎம்மில் பார்ப்போம், 12 hours வந்து பிஎம்மில் பார்ப்போம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா 12 + 5 தான் 17. ஸோ ரயில்வே டைம், ஸோ 5 மணி. ஸோ அந்த 5 தான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த போலீஸ் எக்ஸாமில் ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம அதாவது வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்ச எல்லா கொஸ்டினுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எழுதுனவங்க போலீஸ் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடிய விரைவில் வந்து கட் ஆஃபும் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.